ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே 9க்கான டாப்பிக்கு. இதை எங்கே ரெஃபர் பண்ணணும்னா, புது சமச்சீர் புக்கில் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் நீங்கள் வந்து வால்யூம் 2ல இருக்கக்கூடிய யூனிட் 10, வால்யூம் 2 யூனிட் 10 நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து PDF லிங்க் ஆட் பண்ணுறேன். சோர்ஸ் இதையும் நான் அதையும் மென்ஷன் பண்ணி நான் சொல்கிறேன். இந்த ஒரு லெசன் இன்றைக்கி பார்த்தா போதும். மிச்சம் இருக்க பேலன்ஸ் 11th இருக்கிற ஒரு சில டேட்டாவும் இதோட கண்டினியூஷன் கொஞ்சம் இருக்கும் 11th. அது போக பழைய புக்கில் கொஞ்சம் இருக்கும். இது ரெண்டையும் நான் நாளைக்குள்ள டாப்பிக்கோடய சேர்ந்து நான் கொடுத்துறேன். ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா நீதி கட்சியும் அதுக்கப்புறமா சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் பெரியார் அண்ணாவை பற்றி கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாளைக்கு அதை நான் கொடுத்துறேன். இன்றைக்கி வந்து இந்த ஒரு லெசனில் இருக்கிறத மட்டும் பார்த்து படிச்சுக்கோங்க. நோட்ஸ் மேக் பண்ணால் கிறிஸ்பாக நோட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. சுயமரியாதை இயக்கம், அடுத்து நீதி கட்சி, இதுக்கு நோட்ஸ் மேக் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி எப்போ நோட் மேக் பண்ணாலுமே நான் இந்த ஃபார்மெட்டில் சொல்லியிருப்பேன், 3 காலமாக பிரிங்க, 4 காலமாக பிரிங்கன்னு. கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் விட்டுக்கோங்க. கண்டினியூஸாக எழுதாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நீங்கள் எழுதிட்டீங்கன்னா, சப்போஸ் எக்ஸ்ட்ரா வேல்யூஷன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் பண்ணும்போது அந்த டாப்பிக்கில் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அதை ஆட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு விட்டு எழுதிக்கோங்க. அப்படின்னா ஃப்யூச்சர் அப்டேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோட்ஸ் மேக் பண்ணுறவங்க ஓகே. இல்லை வந்து ஓவராலாக எதெல்லாம் பார்க்கணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த பேராகிராஃப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, சீகன் பால்கு அவங்கள பற்றி. அதே மாதிரி அச்சு வந்து எப்படி இருந்தது, அது யார் ஆரம்பித்தா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நூல்களை பதிப்பித்தல் சம்பந்தமாக கொடுத்துருப்பாங்க. USAவோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து கால்டுவெல், எல்லிஸ், ஸோ இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸு. மனோன்மணியம் நூல். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரோட கான்ட்ரிபியூஷன்ஸ். இந்த பேரா ஃபுல்லாகவுமே இம்பார்ட்டண்ட்டு தான். இதுலேருந்து எந்த கொஷின் வேணால் எப்படி வேணால் கேட்கலாம். பாரதியார், பாரதிதாசன், அடுத்து பரிதிமார் கலைஞர், மறைமலை அடிகள். ஸோ இவங்களையும் பார்த்துக்கோங்க. இவங்களை பற்றி இண்டிவிஜுவலாகவே கொஷின் கேட்கலாம். ஃபைனலாக தனித்தமிழ் இயக்கம். அடுத்து திராவிட இயக்கத்தின் எழுச்சியில் வந்துட்டு நீதி கட்சி ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. இயர் வருஷம் வருஷம் இதுலேருந்து கொஷின் வரும். சுயமரியாதை இயக்கத்துலேருந்து கொஷின் வரும். ஸோ அவங்களோட ஆரம்பம் என்ன, என்னென்ன தலைவர்கள் இருந்தாங்க, ஸோ எந்த வருஷம் ஆரம்பித்தாங்க, அதோட பேர் என்ன, அவங்களோட திட்டங்கள் என்ன, எப்போ ஆட்சி பண்ணாங்க, யார் தலைமையில் இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்து வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஒவ்வொரு லைனும் இம்பார்ட்டன்ட். இந்த பர்டிகுலர் லெசன், எந்த லெசன், எந்த பர்டிகுலர் இதுலேருந்து வேணால் கொஷின் கேட்கலாம். கொஷின் இன்டெரக்டாக நிறைய டைம் இருக்கும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து சுயமரியாதை இயக்கம். ஸோ இதை நீங்கள் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை பற்றி கேட்கலாம். நீதி கட்சி அதோடய சாதனைகள்னு கேட்கலாம். சுயமரியாதை இயக்கம் அதோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்னு கேட்கலாம். ஸோ ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து தமிழ் மறுமலர்ச்சி அப்படின்னு கேட்டாலே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் கொடுத்தது ஃபுல்லாகவுமே தமிழ் மறுமலர்ச்சி கொஷினில் வர மாதிரி இருக்கும். இது வந்து மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில். அதே மாதிரி பெரியாரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ தனியாக கூட கொஷின் கேட்கலாம் மெயின்ஸ் பர்ஸ்பெக்டிவில். ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் பெரியார் அண்ணாவோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன, ஸோ அவங்களோட இலக்கியம் சார்ந்த கான்ட்ரிபியூஷன்ஸும் தெரிஞ்சிச்சுக்கணும். என்னென்ன நூல்கள் இது பண்ணியிருக்காங்க, எந்த நியூஸ் பேப்பரில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் தெரிஞ்சிச்சுக்கோங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட்டு. இதுலேருந்து கொஷின் நிறைய தட்டி ரிப்பீட் ஆகிட்டே இருந்திருக்கு. இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம் இயரை வச்சு கூட கொஷின் கேட்கலாம். அடுத்த பெரியாரோட நிலைப்பாடு, இந்திய எதிர்ப்பு போராட்டம், சமயமே கொடுத்து, பெண்ணியவாதி. ஸோ இந்த ஆஸ்பெக்டும் பார்த்துக்கோங்க. ரெட்டைமலை சீனிவாசன், மயிலை சின்னத்தம்பி ராஜா, ஸோ இவங்களும் இம்பார்ட்டண்ட்டு. தமிழ்நாட்டில் தொழிலாளர் இயக்கங்கள், ஸோ சிங்கார வேளரை பற்றி நம்ம அந்த டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம், கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தோம். இருந்தாலும் இதுலேயும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து 1923 தான் வந்து ஃபஸ்ட்டாக மே தினத்தை கொண்டாடியிருப்பாங்க. இப்போ 2023 கரெக்டாக 100 வருஷம், 100வது ஆண்டு. ஸோ அதனால் வந்து
இது ரிலேட்டடாக கேட்குறக்கான ஸ்கோப் ஜாஸ்தி. அடுத்து பெண்கள் இயக்கத்தில் வந்துட்டு நம்ம முத்துலட்சுமி அம்மையார் அவங்கள பற்றியும் ராமாமிர்தம் அவங்கள பற்றியும் நேத்தே பார்த்தோம். இதுலேயும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த பர்டிகுலர் லெசன் மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ் ரினெசன்ஸ், ஸோ இது மறுமலர்ச்சி, இது ரிலேட்டடாக வந்துட்டு ஸ்டார்டிங் இந்த பேரா இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஊவேசா அவங்க பார்த்தீங்கன்னா என்னென்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க, எந்தெந்த நூல்களெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அவங்க வந்துட்டு லிட்ரேச்சராக மாற்றிருப்பாங்க, அதாவது அதுக்கு முன்னாடி பனையோலையில் இருக்கும், மேனுஸ்கிரிப்ட்ஸில் இருக்கும், அதை வந்து புக்காக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை என்னென்ன இதெல்லாம் மாற்றினாங்க, அது எந்த வருஷம் அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. அடுத்து எல்லிஸோட கான்ட்ரிபியூஷன் என்ன, கால்டுவெல், இவங்க ரெண்டும் இம்பார்ட்டன்ட். கால்டுவெல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இவங்க பற்றி கொஷின் வந்துகிட்டே இருக்கும். அடுத்து பாரதியார், பாரதிதாசன், திருவிக்கா, அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாத்தோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. இது போக வந்து மறைமலை அடிகள், சூரிய நாராயண சாஸ்திரி, அதான் பரிதிமார் கலைஞர், ஸோ இவங்களோடதும் தனியாக ஐடென்டிஃபை பண்ணி இது பண்ணிக்குவாங்க. ஸோ இது எல்லாமே தனித்தமிழ் இருக்கும், இது ஃபுல்லாக தமிழ் ரினசன்ஸில் வந்துடும். மெயின்ஸ் ஆஸ்பெக்டில் இது தனியாக ஒரு கொஷின் வரலாம், தமிழ் ரினசன்ஸ் பற்றி குறிப்பிடுதுன்னு கேட்கலாம். இல்லை பர்டிகுலராக இதில் கவரான யாராவது ஒருத்தரை பற்றி கூட கொஷினாக வரலாம். தனியாக பார்த்திங்கன்னா மறைமலை அடிகளை கேட்கலாம், இல்லை சூரிய நாராயண சாஸ்திரி அவங்கள பற்றி கேட்கலாம், இல்லை ஊவேசாவை பற்றி கேட்கலாம், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு 5-5 பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 5-10 பாயிண்ட்ஸு மெயின்ஸ் ஆஸ்பெக்டில். ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லன்னா எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க, எந்த ஒரு லைனுமே விடக்கூடாது. இந்த பர்டிகுலர் லெசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதில் நீங்கள் ஒரு சின்ன இதை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டி, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, அவங்க எப்போ வந்து பொலிட்டிக்கலாக வந்து இது பண்ணாங்க, ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யார் ஆரம்பித்தாங்கன்னு அந்த டீட்டெயில்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்டிஸ் பார்ட்டியை பற்றியும் உங்களுக்கு கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும், மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏரியா. அடுத்து இம்பார்ட்டண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு. ஸோ இது இந்த கொஸ்டினும் வந்து வந்துருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட ஃபவுண்டர் பெரியாரை பற்றியும், பெரியாரோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அடுத்து அவர் என்னென்ன நியூஸ் பேப்பர்லலாம் ஒர்க் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் எதெல்லாம் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடாகவும் கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்க ஏரியா. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் லெசன் வந்துட்டு நீங்கள் ஒரு லைனும் கூட மிஸ் பண்ணாதீங்க, எல்லா லைனுமே பார்த்துக்கோங்க, ஹைலி இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த பேரண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, எதெல்லாம் ஜேர்னல்ஸ் நியூஸ் பேப்பர்லாம் ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி. அடுத்து பெரியாரோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி. அடுத்து ரெட்டமலை சீனிவாசன், எம்சி ராஜா, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன, லேபர் மூமெண்ட்டில் சிங்காரவேலர். ஸோ 1923 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே 1st வந்து லேபர் டேவாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேருந்து கரெக்டாக இப்போ 2023, ஸோ 100 வருஷம் ஆச்சு. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸாக தான் இந்த கொஸ்டின் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸில் நடைதடி வந்துட்டு இருக்குது. ஸோ அப்கமிங் எக்ஸாமில் வரக்கான ஸ்கோப் அதிகமாக உள்ளது. ஸோ டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. உமன்ஸ் மூமெண்ட்டில் வந்துட்டு ஆல்ரெடி முத்துலட்சுமி அவங்கள பற்றியும், டாக்டர் முத்துலட்சுமி அவங்கள பற்றியும், மூவலூர் ராமாமிர்தம் அவங்கள பற்றி பார்த்துருக்கோம், இதுலேயும் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதில் மிஸ் ஆன பேலன்ஸு, அதாவது 11th, அதுக்கப்புறமா ஓல்டு புக்கில் இருக்கிற அறிஞர் அண்ணாவை பற்றியும் பெரியாரை பற்றியும் இருக்கிற டீட்டெயில்ஸு, அடிஷ்னலாக வந்து நியூ புக்கில் இருக்கிற 11th புக்கில் இருக்கிறதையும் நான் கம்பைல் பண்ணி கொடுத்துட்றேன். அது பார்த்திங்கன்னா ஓரளவு கவர் ஆயிரும் மேக்ஸிமம். இதோடய வந்துட்டு யூனிட் 8 மேஜரான போர்ஷன்ஸ் முடிச்சிட்டோம், 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா கிடையாது, மேஜரான போர்ஷன் ஒரு 80-90% முடிச்சிருப்போம். இது இல்லாமலும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது, அதை நான் செகண்டு லேட்டரானு வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துட்றேன். பட் ஆனால் பேசிக் இது தான், இதை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணால் மட்டும்தான் அதுக்கப்புறமா அப்டேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். எந்த ஏரியா மிஸ் ஆகும் அப்படின்னா லிட்ரேச்சரில் மட்டும் கொஞ்சம் ஏரியா லேகிங்காக இருக்கும். அது வந்து நான் ஜென்ரல் தமிழ் வீடியோஸ் மேக் பண்ணிகிட்ருக்கோம்ல, ஸோ அதை வந்து முடிச்சுட்டு அதில் எதெல்லாம் வந்து ஜிஎஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேணும் அப்படிங்கிற மட்டும் நான் செலக்டிவாக கொடுத்துட்றேன். ஓகே, அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.